Good morning, students. After a short, long break, from, meendum namba plus two max la exercise 1.1 la 11th question. 11th question enna kuduthirukanga appadina oru sadharani kuduthirukanga a nu 1 tan x minus tan x 1 enil a transport a inverse equal to cos 2x minus sin 2x cos 2x என நிரூபி. நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ்ல எல்லாமே பார்த்திருக்கிறோம் எப்படி வந்து ஏ டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் தெரியும், ரோவை காலம் எழுதுறோம், காலத்தை ரோவை எழுதுறோம், நேர்மாறு ஏ இன்வெர்ஸ் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கிறது போன வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா 1 பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அஜாயின்டி. நம்ம அஜாயின்டி என்னன்னு ஷேர் பண்ணி ஷேர் பண்ணியுமே நம்ம டூ கர்ஸ் மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ தேவையான ரெக்கார்ட் ஃபார்முலாஸ் நமக்கு மைண்டில் தெரிஞ்ச போதும் இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ப்ளஸ் பேசிக் டிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலாஸ்? சிக்கன் ஸ்கொயர் கிட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் கிட்டா ஈக்குவல் டு ஒன்று எல்லாத்துக்கும் தெரியும். சைன் ஸ்கொயர் கிட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் கிட்டா ஈக்குவல் டு ஒன்று, இங்கே சீக்கன் ஸ்கொயர் கிட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் கிட்டா ஈக்குவல் டு ஒன்று, இந்த மைனஸ் டேன் ஸ்கொயர் கிட்டா இருந்தால் போனால் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் கிட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் கிட்டா. ஸோ இது தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி நமக்கு காஸ் ஸ்கொயர் கிட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் கிட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் கிட்டா. இன்னும் லெவன்த்தில் நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் முக்கோணவியலில் இந்த ஃபார்முலா அந்த முற்றுமைகள் படிச்சிருக்கிறோம். டூ சைன் கிட்டா காஸ் கிட்டா ஈக்குவல் டு சைன் டூ கிட்டா, இதுதான் நமக்கு தேவையான நீட் ஃபார்முலா. இது தெரிஞ்சால் போதும், நம்ம கணக்கை ஈஸியாக போட்டுடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏஎன்எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏ இன்வெஸ்ட்க்கான ஃபார்முலா என்னது? ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டு அஜாயின் ஏ. இந்த அஜாயின் ஏங்கிறத நம்ம ஷேர் பண்ணிங்கிறது போன கிளாஸில் பார்த்துருக்குறோம். சரி, இப்போ என்ன தேவை? டிடர்மெண்ட் ஆஃப் ஏ தேவை, அப்புறம் அஜாயின் ஏ தேவை. டிடர்மெண்ட் ஆஃப் ஏ நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே அணிக்கவை முறையில் எழுதணும். ஒன்று டேனக்ஸு மைனஸ் டேனக்ஸு ஒன்று விரிவுபடுத்தலாம். ஒரு ஒன்று ஒன்று ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸு நமக்கு ப்ளஸ் ஆகி போச்சு, அப்போ ப்ளஸ்ஸு டேன் ஸ்கொயரு எக்ஸ். நான் எதை இங்கே சொல்லிருக்கிறேன்? ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் கிட்ட மதிப்பானது சீக்கன் ஸ்கொயர் கிட்டா, அப்போ ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் மதிப்பானது சீக்கன் ஸ்கொயரு எக்ஸ். டெர்மெண்ட் ஆஃப் ஏ, டெர்மெண்ட் ஆஃப் ஏஎல்ஹெச், டிடர்மெண்ட் ஆஃப் ஏ நமக்கு நாட் இக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸு காண இயலும். ஏ இன்வெர்ஸுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ இன்னும் என்ன தேவை இந்த ஃபார்முலாவுக்கு? அஜாயின்டியை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. அஜாயின்டியை கண்டுபிடிக்கிறது என்ன மேட்ரிக்ஸு? ரெண்டு ரோ ரெண்டு காலம் உள்ள ஒரு சதுரணி. ரெண்டு ரோ இருக்குது ரெண்டு காலம் இருக்குது, என்ன பண்ணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணும். இந்த ஒன்றையும் ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணும். இந்த உறுப்பு இந்த உறுப்பு இன்டர்சேஞ்ச் பண்ணும். இந்த ரெண்டுக்கு குறியீடை மாற்றணும் அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுறங்க பாரு, இந்த ஒன்று அப்படி எழுதிட்டேன். ஸோ ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் என்னது? அதே ஒன்று தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு, இங்கேயும் ஒன்று தான். இந்த டேனக்ஸ் டேனக்ஸோட குறியீடை மாற்றணும். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் டேனக்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் டேனக்ஸ் போடுறீங்க. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் டேனக்ஸ் இருக்குது, அப்போ என்ன பண்ணோம்? நமக்கு ப்ளஸ் டேனக்ஸ் பண்ணும். அவ்வளோதான் அஜாயின் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், நேர்மறுக்கான ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டூ அஜாயின்டி. எடுத்து பிரதிட்டலாம். தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஒன் பை டிடர்மெண்ட் ஆஃப் ஏவோட மதிப்பெண்ணது ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ், அதோட மதிப்பெண்ணது சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அஜாயின்டியோட மதிப்பு ஒன் மைனஸ் டேனக்ஸு தனி உறுப்பு மைனஸ் டேனக்ஸு டேனக்ஸு ஒன்று முடிஞ்சு போச்சு. இப்போ ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் நமக்கு நல்லா தெரியும், ரோவை காலமாகவும் காலமும் ரோவாகவும் எழுதுனா அதை நமக்கு ஏ டிரான்ஸ்போர்ட். இப்படி தானே, ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாக எழுதணும். அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் இல்லை என்ன பண்ணும்? நம்ம ரோவை காலம் எழுதலாம். ரோ என்னது? ஒன் டேனக்ஸு எடுத்து கீழே எழுதிடலாம் காலமாக. இந்த ரோவை எடுத்து காலம் எழுது,
மைனஸ் டென் எக்ஸு ஒன் முடிஞ்சு போச்சு. ஈஸி, ஒன்றும் கஷ்டமாக இல்லை, நம்ம ஈஸியாக தான் போட்டிருக்கோம். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டையும் பெருக்கணும். ஏ டிரான்ஸ்போர்ட்டையும், ஏ டிரான்ஸ்போர்ட் நம்மகிட்ட இருக்குது, ஏஎன்எஸ் நம்மகிட்ட இருக்குது, ரெண்டையும் பெருக்கிறது ஆன்சர் வரும். இந்த ப்ரூஃப் பண்ண அவ்வளோதான், ரைட்டா? இந்த ப்ரூஃப் பண்ணுற நமக்கு க்வெஸ்சன் சால்வ். ரைட், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம், பெருக்கலாம். ஏ டிரான்ஸ்போர்ட்டு ஏஎன்எஸ், ஏ டிரான்ஸ்போர்ட் என்ன, ஒன் மைனஸ் டேனக்ஸு, டேனக்ஸு ஒன்று, ஏஎன்எஸ் எங்கே முடிச்சுக்கிறோம், ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு, ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு ஒன் மைனஸ் டேனக்ஸு, டேனக்ஸு ஒன். ஓகேவா? இதை நமக்கு எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், பெருக்கணும், அவ்வளோதான். பெருக்கணும் கணக்கு, இது நம்ம பெருக்கணும். ரைட், எப்படி பெருக்கிறேன்னு பாருங்க. ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது, ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, வேலையை எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குது, ஒன் மைனஸ்ஸு டேனக்ஸு, டேனக்ஸு ஒன்று. அதேமாதிரி இந்தாண்ட ஒன் மைனஸ் டேனக்ஸு, டேனக்ஸு ஒன்று. அவ்வளோதான், கணக்கு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஓகேவா? சரி, ரைட், இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன் கண்டினியூஷன், இங்கே போடுறேன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், ரெண்டையும் பெருக்கிட்டு வரும். ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம். நான் மல்டிபிளேஷன் உங்களுக்கு தெரியும், ரெண்டு அணியை பெருக்கிறது எப்படி, ரோவை எடுத்து காலத்தோடு பெருக்கும், அப்படி தானே? இப்போ ரோவை எடுத்து காலத்து கூட நம்ம பெருக்கலாம். ரோ என்னது, ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை காமனாக இங்கே வச்சுக்கலாம், ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. ஓகேவா? இதை பெருக்கலாம், பெருக்கிட்டா ஒரு ஒன்று ஒன்று ப்ளஸ் இன்டு மைனஸு மைனஸு, அப்போ ஒன் மைனஸு டேன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதை பெருக்கலாம், மைனஸ் டேனக்ஸு, அப்புறம் மைனஸ் டேனக்ஸு, அப்போ என்ன நமக்கு, மைனஸ் டேனக்ஸு மைனஸு டேனக்ஸ். அடுத்தது இதை பெருக்கலாம், டேனக்ஸு இங்கே ஒரு டேனக்ஸு, அப்போ என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக டேனக்ஸ் ப்ளஸ் டேனக்ஸு, டேனக்ஸ் ப்ளஸ் டேனக்ஸ். இப்போ இருக்கலாம், ரோ எடுத்து காலத்து கூட இருக்கிற ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்ஸு டேனக்ஸ் இன்டு டேனக்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸு ஒரு ஒன்று ஒன்று, அப்போ ப்ளஸ்ஸு ஒன்று, ப்ளஸ் இன்டு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? ரைட், இந்த ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு, இந்த ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி இதெல்லாம் வேணும்னு ஒரு ஃபார்முலா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியும் ஒரு விஷயம், ஒன் பை சீக்கன் கீட்டா, ஒன் பை சீக்கன் கீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் கீட்டா. படிச்சுக்கிறோம், ஒன் பை சீக்கன் கீட்டா, காஸ் கீட்டாவோட தரையில் என்னது, ஒன் பை சீக்கன் கீட்டா. அப்போ இந்த ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். அப்படியே காஸ் ஸ்கொயர் எக்ஸை எழுதி உள்ளே கொண்டு போயிட்டா, அப்போ நமக்கு ஒன் மைனஸ்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸு நானே எழுதிட்டு வரோம், ஒன் மைனஸ்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு இந்த ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னாச்சு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. ஓகேவா? இந்த டேனக்ஸியும் டேனக்ஸியும் நம்ம பெருக்கிட்டு என்ன வரும், இந்த டேனக்ஸியும் டேனக்ஸியும் பெருக்கிட்டு நமக்கு மைனஸ் டூ டேனக்ஸு அப்படியே ஆட் பண்ணிட்டா, கூட என்ன பண்ணுறோம், இந்த கொசிக்கன் ஸ்கொயர் ஒன் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் தலைகையில் மாத்திரம் ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அதை உள்ளே கொண்டு போயிடுறேன். இது என்னது, டூ டேனக்ஸு இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸு. அப்புறம் இதுவும் நமக்கு ஒன் மைனஸ்ஸு டேன் ஸ்கொயர் எக்ஸ், எப்படி நமக்கு மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கணும், மைனஸ்ஸு நமக்கு ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் மைனஸ் தேவையில்ல, ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சுது. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நமக்கு தெரியும், மேலே பாருங்கள், டேன் கீட்டா ஈக்குவல் டு சைன் கீட்டாவை காஸ் கீட்டா. நமக்கு சின்ன விஷயம் தெரியும், சைன் கீட்டா பை காஸ் கீட்டா வந்து டேன் கீட்டாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அதான் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருப்பார், ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு. என்ன பண்ணுறது நல்லா பாருங்கள், ஒன் மைனஸ்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ்ஸு
टू टेन एक्स एपड़ी सैन एक्स बै कास एक्स इंटू कास स्क्वायर एक्स इधे टू सैन एक्स बै कास एक्स इंटू कास स्क्वायर एक्स अदमारी इधे वन माइनस सैन स्क्वायर एक्स कास स्क्वायर एक्स इंटू इंटू नमक कास स्क्वायर एक्स ஓகேவா அவ்வளோதான் குறுக்கு பெருக்கிறே காஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் கீழே என்ன இருக்கும் வகுத்தல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும் வகுத்தல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸும் அடிபட்டு போயிடும் ஓகேவா அதே மாதிரி இங்கே ஒரு காஸ் எக்ஸு இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடிபட்டு என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் டூ சைன் எக்ஸு காஸ் எக்ஸு இங்கே பாரு ஒரு காஸ் எக்ஸு இங்கே ஒரு அடிச்சிடலாம் மிச்சம் என்ன கிடைக்கும் டூ சைன் எக்ஸு காஸ் எக்ஸு அப்புறம் இங்கேயும் பாருங்கள் குறுக்கு பெருக்கிடலாம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸு சைன் ஸ்கொயர் எக்ஸு ஓகேவா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடிபட்டு போயிடும் அப்போ என்ன கிடைக்கும் இங்கே நமக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேவா அவ்வளோ கணக்கே முடிஞ்சு போச்சு ஃபார்முலா சம் ஏற்கனவே தெரியும் காஸ் ஸ்கொயர் கிட்டா மதுரை சொல்லிருக்க மேலே காஸ் ஸ்கொயர் கிட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் கிட்டா மதிப்பு என்னது நமக்கு காஸ் ஸ்கொயர் கிட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் கிட்ட மதிப்பு பண்ணது காஸ் டூ கீட்டா லவன்த்தில் பிடிச்சிக்கிறோம் காஸ் ஸ்கொயர் கிட்டா மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் கிட்ட மதிப்பு பண்ணது காசு டூ கீட்டா அப்போ இதுக்குள்ள என்னென்ன ஆன்சர் யூஸ் பண்ணலாம் காசு டூ கீட்டா அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறனால என்ன பண்ணுறோம் நம்ம காஸ் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் அப்புறம் டூ சைன் கிட்டா காஸ் கிட்டா டூ சைன் கிட்டா காஸ் கிட்டா அந்த மதிப்பு என்ன பாருங்கள் சைன் டூ கீட்டா கீட்டாக்கெல்லாம் சைன் டூ கீட்டாக்கு என்ன இருக்குதுங்க சைன் எக்ஸ் இருக்குதே அப்போ என்னது சைன் டூ எக்ஸு மைனஸ் போட்டுக்கிற மைனஸ் சைன் டூ எக்ஸு அப்புறம் இது டூ சைன் கிட்டா காஸ் கிட்டா சைன் டூ கிட்டா அப்புறம் அங்கே பாருங்கள் அடுத்தது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அதே ஃபார்முலா தான் படித்தோம் அதாவது காசு டூ எக்ஸு காசு டூ எக்ஸு ஓகேங்களா மேலே பாருங்கள் என்ன கொஸ்டின் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க நமக்கு ஏ டிரான்ஸ்போர்டேஷன் ஈக்குவல் டு காஸ் டூ எக்ஸு மைனஸ் சைன் டூ எக்ஸு சைன் டூ எக்ஸு இன்ட்டு காஸ் டூ எக்ஸ் அதான் ப்ரூஃப் பண்ணிக்கிறோம் அப்போ எல்கேஜஸ் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஆர்கேஜஸை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்